Hello, welcome to Cook with Man. In the video, we will see how South Indian style garam masala is made. Subscribe to the channel. Click the bell icon. Soombu 40 gram. Kalpasi 5 gram. Pattai 25 gram. Pirinji ilai 3 gram. Krambu 15 gram. ஜாவித்ரி 2, கருப்பு ஏலக்காய் 4, பச்சை ஏலக்காய் 10 கிராம், மிளகு 12 கிராம், நாசிப்பூ 12 கிராம், அராத்தி மொகு 5 கிராம், ஜாதிக்காய் 5 கிராம். இதை ஸ்லோ ஃப்ளேம்ல 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து கரம் மசாலா செஞ்சாதான் கரம் மசாலாவோட முழு பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். பொதுவாக 4-5 இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டும்தான் கரம் மசாலா ரெடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது கரம் மசாலாவோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸ்டார் அனிஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸை சரி பண்ணும். மராத்தி மொகு டயபிட்டிஸ் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கும். இதை வந்து புலாவ் ரெடி பண்ணும்போது கூட ஹோல் ஸ்பைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கல்பாசி ஸ்டொமக் லிவர் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. ஜாதிக்காய் செரிமானத்துக்கு மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஜாவித்ரி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். கருப்பு ஏலக்காய் லிவருக்கு மட்டும் இல்லாமல் பல்லோட ஈருக்கும் ரொம்ப நல்லது. பல் ஈருவிக்கும், ப்ளீடிங் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். என்னோட ரெசிபியில் இந்த மாதிரி தான் கரம் மசாலா ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடையில் மசாலா வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக ஒரு பவுடர் மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன அளவில் கரம் மசாலா ரெடி பண்ணால் உங்களுக்கு 150 கிராம் வரைக்கும் மசாலா கிடைக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரோட ரெசிபியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.